வெல்கம் டு எஸ்ஆர்எம் கேமிங் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெறித்தனமான ஒரு கண்டன் நண்பா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ மதுரைக்கும் சேலத்துக்கும் ஒரு 4v4 போடுங்க ப்ரோ நிறைய பேர் கேட்டுடுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மதுரை பிளேயர்ஸை வச்சு நான் பார்த்தீங்கன்னா இந்த 4v4 கிரியேட் பண்ணியிருக்கேன். வெறித்தனமாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த கேம்லே விட இன்னும் தரமாக மதுரைக்காரங்க விளையாடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இது எமோட்டு போகிறது காரணம் என்னென்னா, சும்மா எமோட்டு போட்டு அடிக்கலாமே, அவர் ஜோனில் மாட்டிக்கிட்டார் பாவா அப்படிங்கிறதுக்கோசரம் போட்டது. இது ஒரு ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக தான். இதை வந்து யாரும் ஒரு கான்ட்ரவர்சியாக எடுக்க வேணாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட போய் ஆப்போட லிங்க் பாருங்கள் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க முடிஞ்ச அளவுக்கு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக அதில் லைவ் வந்துட்டுருக்கு, எத்தனை பேர் வாட்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற தெரியல. நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் நிறையவே இருந்துகிட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் பாருங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ லைவ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? போயா போடுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னுபா. ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே ரெண்டு பேர்த்த முடிச்சாச்சு. போடு, மூணு பேர்த்தையும் அழுத்தி பிடிச்சே கொண்டாச்சு. தலைவருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கை வராது பார்த்தீங்களா? அதே மாதிரி தலைவர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 மேட்ச்சு கையே வராது, அதுக்கப்புறம் அடிப்பாக கேட்பாரு. ஏண்டா மதுரைக்காரங்கடா சும்மாவா வச்சு செஞ்சு விட்ருவோம்ல அப்படி இப்படின்ட்டு. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன தெரியுமா? ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் என்னென்னா, மதுரைக்காரங்களுக்குன்னு ஒரு சில குசும்புகள் இருக்கும், ஒரு தெனாவட் இருக்கும், ஒரு தில்லு இருக்கும். அதை வந்து இந்த மேட்சில் காமிச்சிருப்பாங்க பாருங்களேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குல்ல, நான் 5 அப்படி அவங்க 1 அப்படின்னு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு எமோட்டு போட ஆரம்பிச்சுருவாங்களே. எப்போ என்னையா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் ஜோனில் மாட்டிக்கிட்டாரு, சரி வரக்குள்ளே அடிச்சுட்டு அதை வந்து தப்பாக எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் என்ன, ஒருவேளை அடிச்சுட்டு வேணே உடனே அடிச்சுட்டு எமோட்டு போடுறா இங்கிலே அடிக்கிறேன் அப்படின்ட்டு கோவத்தில் போகிறாங்களான்னு தெரில. மொத்தம் எமோட்டு போட்டாங்க, ஆனால் பதிலுக்கு நாமளும் போட்டு செஞ்சு விட்ருப்போம். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னு தான். அவங்க லாபியில் வந்து சூப்பராக கேம் ப்ளே பண்ணிக்க ப்ரோ, வேறு லெவலில் கில்லி அடிச்சிருக்கீங்க, டீமேட்டில் யாருமே இந்த மாதிரி கில்லி அடிக்கல ப்ரோ, வெறித்தனமான கேம் ப்ளே ப்ரோ அப்படி இப்படின்னு உண்மையிலே பாராட்டினார். அந்த ஆடியோவும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணி விட்றேன். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டாவது வாட்டி சொல்கிறேன். ஓகேவா? வெறித்தனமாக போவோம். இதில் நம்ம சோலோஸ் ஸ்குவாட் ஆடணும்னே சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி அடிப்போம். ஐயோ என்ன அழுத்து. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இதிலலாம் ஒன் டேப் அடித்தோமா அவ்வளோதான், கழட்டி கையில் கொடுத்துருவாங்க தலையை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணி ஒவ்வொருத்தராக வந்தனால ஈஸியாக அடிச்சிட்டனே சொல்லலாம். அப்படியே 3 பேர் 2 பேர் வந்திருந்தாலும் நான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலக்கி அடித்து குளோவில் கஜ கஜன்னு போட்டு அவங்கள ஏமாற்றி அந்த பக்கம் அந்த பக்கம்னு போக வச்சு தான் கொண்டிருப்பேன். வெறித்தரமாக போச்சு நண்பா. ஆனால் மேட்ச்சு முடி போடு வேற மாதிரியான ஒன் டாப்பு, 4 ரவுண்டு போனதே தெரில பார்த்தீங்களா, வெறித்தனமாக போயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ரவுண்டு நம்ம அடிக்கவே இல்லை. நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு 5வது ரவுண்டுக்கு மேலே தான் அடிப்போம். போடுறா நம்ம ஆள் 2 பேர் டவுனு முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஐயோ போறா ஐயோ இவரை அழுத்தி பிடிக்கிறாடே, எப்படி எடுத்துகிட்டு வந்து ஏடையே உட்றா உட்றா எப்படியோ பயப்புலக்கி எப்படியோ கரெக்டாக போடலை குளோவில்ன்றனால குளோவல் மேலே சத்தி சத்துன்னு பட்டுக்கிட்டு இருக்குது. பெரித்தனமாக போயிட்டுருக்குது. போடு, ஒருத்தனை முடிச்சு விட்டோமா, இன்னொருத்தனும் டவுனு, இன்னும் 2 பேர் தான் இருக்கிறாங்க, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், போடு முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு கண்ணை கையில் கூப்பிட்டு பாட்டு குட்டியாட ஓடிட்டுருக்கிறேன். உண்மையிலே வெறித்தனமான கேம்லே கொடுத்தாங்க. ஒரு 5வது ரவுண்டுக்கு மேலே பாருங்கள், சரியான கம்பேக்னால எப்படி செத்தன்னு எனக்கே தெரியாது, அந்த அளவுக்கு செத்துருப்பேன். வேற மாதிரி கேம்லே கொடுத்தாங்கன்னு தான். இந்த இடத்துல அவர் அடிச்சிருக்கலாம், சரியான மிஸ் பண்ணிட்டாரு, நானே தள்ளிக்கிட்டு தான் ஆன அந்த இடத்துல ஈஸியாக அடிச்சிருக்கலாம், அவர் எதோ மிஸ் பண்ணிட்டார். இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா அவர் மெடிக்கிட் போட்டுக்கிற போடு போடு எம்ட்டா நடத்தி போகிறான். அப்பா வேறு மாதிரி டக்குன்னு வந்துட்டாப்புல, இல்லை நமக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குமா இல்லையா, பயத்தை உள்ளே வச்சுட்டு எவ்வளோ நேரம் நானும் ஆடுறது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொள்றது. இந்த இடத்த ஒரு ஒரு பாருங்க, வேற மாதிரி ஓபி சாட்டு, வேற மாதிரி ஓபி சாட்டு, வெறித்தனமான சாட்டு. எந்த இடத்துலையுமே நீங்கள் பதட்டப்படாமல் ஆடினீங்கனாவே உங்களுடைய கேம்லே தரமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். சாரி சொல்லிக்கிறேன். ஐயோ செம்ம அடி, ஹெல்மெட்டே காண போகிறேங்க, வேற மாதிரி சாட்டு. இந்த இடத்துல எங்கள் ஆளுங்க நான் வெளியே அந்த மெடிக்கிட்ட போட்டு போகிறதுக்குள்ளே முடிச்சு விட்ருவாங்க பாருங்களேன். ஒருத்தர் செத்துட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போயிட்டான், கரெஸே போச்சு, வெறித்தனம் பண்ணி விட்டாங்க. இதில் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 4 பேர், அவங்க ஆனால் வைத்தியக்காரா போர் போடுறா 4 நாள். ஐயோ குளோவல் போட்டு ரிவ்யூ பண்ணுறானே, பாட்டு குட்டி டே. ஐயோ டே எஸ்ஆர்எம்மே
இங்கே பேசுகிற மாதிரி உங்கால் நினச்சிட்டே மதுரைக்காரங்களாம் பாட்டு கீட்டின்னு பேசினா எடுத்து வச்சு விட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. சாரி நண்பா, சும்மா ஜஸ்ட்டு டெய்லி பேசுகிற ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு. ஓகேவா, நம்ம ஆளுங்க என்றைக்குமே நாம் வந்து ஜாலிக்கு தான் பேசுவோம் அப்படின்னு எனக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும். நம்ம ஆளுகிட்ட நான் எப்படியுமே சும்மா ஜாலியாக பேசுவேன் அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ளோவில் வந்தால் தான், யாரும் கோச்சிக்காதீங்க. ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போச்சுரா பின்னாடி வந்து அடிச்சுக்கிட்டாப்லையா, வெடித்தனம். இதுக்கும் மேலே பாருங்கள், அஞ்சுக்கு அஞ்சு ஈகோடு வந்து இவ வின் பண்ணுவானா அவ வின் பண்ணுவானா அப்படி இப்படின்னு போயிருக்கும். போச்சுரா அடியே அருளே தலையை கழட்டிட்டாயிலா, போச்சு வேறு லெவல் வெறித்தனம். இது பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு என்னம்மா அடிக்கிறாங்க, இப்போலாம் நான் எப்படி சாவுவேன்னு பாருங்களேன். அப்படியே நான் இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடிருக்கலாம், நமக்கு தான் ப்ளட்டு குறைஞ்சிருச்சே, அவனை ரிவ்யூ பண்ணி விட்றாங்க, அவன்கிட்ட போய் க்ளோவில் போட்டுக்கலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே முடிச்சு விட்டாங்க. நான் என்ன பண்ணுறது, டக்குன்னு அவர் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக எகிரி அழுத்தான் போடு வேறு லெவலில், ரெண்டாவது அடி ஒன் டேப்பாக பட்டுருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகிரி அவர் வருவார்னு தெரியும், எகிரி அடிச்சுட்டு க்ளோவில் போட்டுடலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் அட்வான்ஸாகவே அடிச்சிட்டாரு. சரி ஓகே ரைட்டு, பார்த்துக்கொள்வோம் பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு. இது விட ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, அவங்க லாபியில் வந்துட்டு மறுபடியும் வேறு மாதிரியான கேம் பிளே ப்ரோ அப்படின்னாங்க பார்த்தீங்களா. இந்த என்ன தான் தில்லு தென்னாவட்டு இருந்தாலும் எந்த ஒரு காரணம் வச்சுக்கோங்களேன், இந்த எமோட்டெல்லாம் போட்டதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்க குணம் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நாம் சும்மா பண்ணுக்கு தான் போட்டோம், அது என் சைடு இருந்து பார்த்தா தெரியும், இந்த வீடியோ பார்த்தா அவங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதே வேறு ஒரு ஊருக்காரனாக இருந்திருந்தாலோ இல்லை வேறு ஒரு பிளேயர்ஸாக இருந்தாலோ என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா, நான் சொல்லட்டுமா. பாரு இவங்க எமோட்டு போட்டது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பண்ணு வசரம்தான், ஒருத்தர் மட்டும் காலில் இருந்தார். சரி ப்ரோ அடுத்து எமோட்டு போட்டுக்கப்புறம் இப்போ தான் ப்ரோ இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் அப்படின்னு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சு சரி எப்படியோ அது அவங்களாக போட்டுக்கிட்டாங்க ப்ரோ. சும்மா தான் ப்ரோ பண்ணுக்கு, நாங்கள் எப்பயும் பசங்களோட விளையாண்டு போடுவோமா அப்படின்னாங்க. போடு ப்ரோ போடு ப்ரோ, இதில் என்ன ப்ரோ இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போடுறது வேறு, நம்ம வந்து ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுற மாதிரி போடுறது வேறு ப்ரோ, இதில் என்ன ப்ரோ இருக்குது போடுங்க ப்ரோ, ஒரு எமோட் போடுறதுனால என்ன ப்ரோ அப்படி அப்படின்ட்டு சும்மா ஜாலியாக பேசணும். அடித்து நாங்களும் போடுற ப்ரோ பதிலுக்கு ஐயோ டவுனாக போச்சு, அடித்து நாங்களும் போடுற ப்ரோ அப்படின்னு கர்வத்தோடு அந்த இடத்த சொல்லிக்கிட்டு வெறித்தனமாக எமோட்டு போட்டே ரெண்டு வாட்டி அடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், ஃபினிஷிங் டச்சு வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்த இடத்துலாம் பாருங்கள், ரெண்டே புல்லட்டில் ரெண்டு பேர் டவுனு, டபுள் பேரில் தெரியாமல் தான் அழிச்சு குடிச்சேன், அது எனக்கே தெரியாது. ஆனால் ரெண்டு புள்ள பாரு, ஒன்று ரெண்டு ஓடு வேறு மாதிரியான டவுனு. ஆனால் ஒரு ஊங்கா, நாங்கள் வந்து இது வரைக்கும் குரோனா கேரக்டர் வச்சு போட்டு ஆடலை, டக்குன்னு ஊங்காங் கேரக்டரை போட்டு ஆடிட்டார். ஐயோ என்ன ப்ரோ அது வெறுப்பு ப்ரோ அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா கொரோனாவை போட்டு ஆழ்த்த ஆரம்பிச்சுடுவேன். நானும் அது வந்து கொரோனாவை போட்டு ஆடினா குளோவாலுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுமா, சரி நாமளும் போட வேணாம் அவங்களும் எதுவும் போடல அப்படின்ட்டு போடாமல் இருந்தோமா, பயமுள்ள என்ன போட்டேன் ஏன் ஊங்கா கேரக்டரை போட்டு ஏன்னா தலையை போடு வேற மாதிரி சாட்டு, யார் எமோட்டு போட்டது இல்லை போய் வெறுப்பேற்றுவோமா, தலைவர் தான் எமோட்டு போட்டார். பேம் பேம் பைத்தியார் நாட்டு எமோட்டு தான் போட்டிருக்கிற வெறித்தனமாக இருக்குன்னு. ரெண்டே பேர் ரெண்டே பேர் ரெண்டே பேர் ரெண்டே பேர் மெடிக்கிட்ட போட்டு போயிடுவோம், நம்ம ஆளுங்க டவுன் பண்ணி விட்டானுங்க. போடு வெறித்தனம் வெறித்தனம் வெறித்தனம், கண்ணை தூக்கிட்டே ஓடிட்டுக்கிறிய சாரமே பாட்டு. இந்த இடத்த ஒரு ஒன் டேப் விழுவும் பாருங்கள், வேற மாதிரி சட்டு எமோட்டு போட்டு அடிப்பேன், இப்போல மிஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ வந்து நம்மளால் அந்த பக்கம் போயிடுவோம், இந்த பக்கம் தலைவர் க்ளோவில் ஓப்பன் பண்ணி வருவார். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு ஃபன்னுக்காக போட்ட எமோட்டு தான், யாரும் கோச்சுக்கு வேணாம், நான் மதுரைக்காரண்டா எப்போறா நீ அடிச்சுட்டு எமோட்டு போடலாம் அப்படி இப்படிங்கிற போடு வேற மாதிரி ஷாட்டு, வெறித்தனமான ஓபி ஷாட்டு, வெறித்தனம் வெறித்தனம். அவர் பார்த்திங்கன்னா லைன்லேயே தான் இருந்தார், ஆனால் வச்சுக்கோங்களேன் நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அது வேணால் இந்த இடத்துல உண்மை நண்பா. இந்த மேட்ச்சில் பாருங்கள் நண்பா, சரியான களை கடிச்சிருப்பேன், வெறித்தனமாக ஆடியிருப்பேன், எனக்கே தெரியாது இந்த மாதிரிலாம் நாடுவானோ போடும். ஐயோ தளவே காணும், எப்பா வெறித்தனமான சார் இந்த இடத்துல பாருங்களேன், முன்னாடி எல்லா இடத்தையும் இருப்பாங்க, ஒரு அடி அடித்தா கூட நான் செத்துருவேன், ஆனால் எப்படி தப்பிச்சு போகணும்னு மட்டும் பாருங்கள். இதெல்லாம் வேறு மாதிரியான ஒரு ட்ரிக்கு, முன்னாடி பின்னாடி க்ளோவல் போட்டு டக்குன்னு அவர் வரக்குள்ள எஸ் ஆகி அப்படி இப்படின்னு ஓடி இந்த இடத்த ஒரு மெடிக்கிட்ட போட்டுட்டு கடைசி வரைக்கும் போய் ஒரு மூணு பேரை டவுன் பண்ணிட்டு சாவுவேன், வெறித்தனமாக இருக்கும். நான் ஒரே ஒருத்தன் தான், யாரும் முடிஞ்சு போயிட்டான் அவ்வளோதான். ஐயோ எனிமிடா போச்சுரா சுற்றி எனிமே, நானே முடிஞ்சு போயிட்டேன்னு தான் நினச்சேன், பின்னாடி அடிச்சா போகிறாங்கடா க்ளோவில் போடுறான், பதட்டத்தில் கை வர மாட்டேங்குது கால் வர மாட்டேங்குது, ஐயோ எஸ்ஆர்எம்மு டேட் இங்கே வந்துட்டாங்களா மொத மொதனும் அந்த இடங்களாட்டம் வந்துட்டாயா, போச்சா போச்சுரா போச்சுரா, ஐயோ 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 போடு போடு போடு, ஐயோ இன்னும் கொஞ்சம் குறைச்சி விட்டாய்களே அடியே, ஏ லெஃப்ட் ஒருத்தவரா ஸ்டெப்பு சொல்லிட்டு போடு வேறு மாதிரி சாட்டு, இவனை தான் ரிவ்யூ பண்ணிட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க இப்போ அடிச்சுட்டு இந்தாண்டை வந்துட்டேன், இன்னொருத்தர் ஒரு போடு வேறு மாதிரி டவுனு கில் எடுத்துருவேன்,
ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி விட்டா ஐயா போடியா ஐயா ஐயா, இந்த இடத்த கொரோனா போட்டு அடிப்பேன் பாருங்க, தரமான ஓபி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சலாம் என்னை கொண்டிருக்கவே மாட்டாங்க, நம்ம தான் ஹெல்மெட் ஆகி செத்துருப்போம். வெறித்தரமான ஓபி, வேற மாதிரி சாட்டு வேற மாதிரி சாட்டு. இந்த இடத்த பாரு, உங்கள் கையில் சாவ மாட்டேன், சொல்ல மாட்டி செத்தாலும் பரவாயில்லன்னு சொன்ன மாதிரி செத்துட்டேன். மதுரைக்காரங்க வீரம் பிறந்த ஊர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இறக்க குணம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த இடத்துல. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, என்றைக்குமே வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து ஒரு ஜாலிக்கு எமோட்டு போட்டாலும் சரி, வேறு எதுக்காக எமோட்டு போட்டாலும் சரி, வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்களே தான் தவிர, மதுரைக்காரங்க எப்படி பண்ணியிருக்காங்க தெரியுமா? அந்த கிளிப்பை ஆட் பண்ணிவிடலான்னு தான் பார்த்தேன், அவர் வேணாம் ப்ரோ என் வாய்ஸ் தெரியக்கூடாதுன்ட்டாரு, சாரி நண்பா. ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். ப்ரோ வேறு மாதிரியான கேம் ப்ளே பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு வந்து கன்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போனார். வெறித்தனமான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். அதாவது வேறு ஒருத்தவனா இருந்தால் கண்டிப்பாக கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுற மாதிரி பேசிப்பான், நடிச்சுட்டு எப்போறா எமோட்டு போடலாம் அப்படின்னு ஜஸ்ட் அவரும் ஃபன்னாக எடுத்துக்கிட்டாரு. சுமூகமாக மேட்ச் முடிஞ்சு வேறு மாதிரி போயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ காய்ஸ், பை பை, லவ் யூ ஆல். With the baby, with the baby.